என்ன பாக்குறீங்க? தீபாவளி பலகார லிஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது காலையில செய்யற அந்த கறி குழம்பு இட்லி மட்டும் இல்லாம, கிராக்கர்ஸ் மட்டும் இல்லாம பலகாரங்களும் தான். சின்ன வயசுல இருந்தே தீபாவளி டைம்ல எங்க அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 1 வீக் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போய் அரிசியை கழுவி அதை மில்லில் கொடுத்து அரைக்கிறது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த கெரோசின் ஸ்டவ் தான் இருக்கும். அந்த ஸ்டவ் கொண்டு வந்து ஹாலில் போட்டுட்டு ஒரு பெரிய மணக்கட்டை ஒன்று ரெடி பண்ணிவிடுவாங்க. சுற்றி பலகாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு, லைக் அதிரசம், முறுக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலை பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருப்பார், நான் சும்மா அதிரசத்துக்கு வந்து தட்டி கொடுத்துட்ருப்பேன். எங்கள் அம்மா சுட்டு சுட்டு என்னை எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்ருப்பாங்க. அந்த ஒரு விஷயந்தான் என் கண்ணுக்கு முன்னாடி வரும் தீபாவளி. ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து என்னென்னா, எவ்வளோ வயசானாலுமே எங்கே இருந்தாலுமே தீபாவளிக்கு ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணணும் அண்ட் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் எப்பவுமே வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய தீபாவளிஸ் எல்லாமே நான் ஃபேமிலியோடு தான் ஸ்பெண்ட் பண்ணியும் இருக்கேன். ஓகே, என்ன வள வள வளன்னு கதை சொல்லுன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த தீபாவளிக்கு நான் செய்ய போகிற ஒன் ஆஃப் த ஸ்வீட் வெரைட்டி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ரைட் நான் வந்து இருக்கிறதுலேயும் ரொம்ப ஈஸியான ஒரு ஐட்டம் குலாப் ஜாமுன், அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன். தீபாவளி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் 1-1 ஆஃபர், லைக் ட்ரெஸ் எடுத்தால் 1-1 எல்லாருமே கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா தீபாவளியும் தவறாமல் வந்து பை 1 கெட் 1 ஆஃபர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான். நீங்கள் எந்த பிராண்டுக்கு போனாலும் கண்டிப்பாக பை 1 கெட் 1 இருக்கும். ஸோ நாங்களும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது, சரி ஓகே குலாப் ஜாமுன் இல்லாமல் தீபாவளியா, போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்லேருந்து அழகாக 2 கவர் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஸோ குலாப் ஜாமுன் தானே என்ன மிக்ஸில் பிரித்து பார்த்தாலே இருக்க போகுது, அதில் என்ன நீங்கள் வந்து சொல்லி தர போறீங்க அப்படிங்கிற மாதிரிக்கா ட்ரிக் இருக்குது. ஓகே, எல்லோரும் செய்கிற குலாப் ஜாமுனும் வந்து அப்படியே கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் வர்றது வந்து கஷ்டம் இல்லைங்களா? சிலருக்கு வந்து என்ன ஆகிடும்னாக்கா அப்படியே கொல கொள்ளன்னு ஆகிடும், சிலருக்கு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னொன்று வந்து சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் ஜீரா போயிருக்காது, நடுவில் வந்துட்டு அப்படியே ஜீரா இறங்காமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குலாப் ஜாமுன் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ரொசீஜர்லேயுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு சில டிப்ஸோட இந்த குலாப் ஜாமுனை எப்படி க்யூட்டாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக அப்படியே கட் பண்ண ஸ்பூனில் இப்படி வர மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருள் ரொம்பவே கம்மி: தண்ணி, ஏலக்காய், சர்க்கரை, அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸ். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பாத்திரத்தில் குலாப் ஜாமுன் மிக்ஸை கட் பண்ணி அப்படியே கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை பிசைஞ்சிக்கணும். டிப் நம்பர் 1, நம்ம பிசையும் போது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அப்படியே கையில் ஒட்டாமல் பிசைகிறத விட்டுட்டு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஃபைனலி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே தர தள்ளு இருந்தது இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து உருண்டை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஜென்ரலாக சும்மா உருண்டை பண்ணாலே வந்துடும், பட் இருந்தாலும் நான் வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ரொம்பவே ஒரு மீடியம் சைஸ் தான் போட போகிறேன், ஏன்னா சம்டைம்ஸ் உள்ளக்கு வேகாது நம்ம பெரிய பெரிய பால்ஸாக போட்டோம்னா, அதனால் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் பண்ணுவேன். ஸோ இந்த சைஸ் மாவு எடுத்துகிட்டு நல்லா ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி உருட்டணும். ட்ரிக் என்னென்னா வீரலே இல்லாமல் உருட்டணும். இந்த சென்டர்லலாம் வந்துட்டு எங்கேயுமே ஒரு மாதிரி அன்ஈவன் சர்ஃபேஸஸ் இருக்கக்கூடாது, நல்லா ரவுண்ட் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அது கிராக் விழாமல் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக வந்து கிராக்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபைனலாக இப்படி அப்படியே ஒரு பால் பண்ணி எடுத்தோம்னா யூ வில் ஹேவ் சம்திங் வித் திஸ் ஃப்ளாட் திங். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். மற்ற குலாப் ஜாமுனை உருண்டை பண்ணுற கேப்பில் நம்ம என்ன பண்ணால் ஜீராக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ஒரு பேக்கெட் தான் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு 3 கப் தண்ணி, 1.5 கப்பு சுகர், விச் மீன்ஸ் 1:2 ரேஷியோவில் நம்ம சுகரும் தண்ணியும் எடுத்துக்கணும். குலாப் ஜாமுன் ஜீராக்கு வந்து நல்லா சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து நம்ம இதில் போட போகிறோம் வாசனைக்காக.
இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடணும். தீபாவளி பலகாரம்னா நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. வீட்டில் யாராக இருக்காங்களோ எல்லாரோட ஹெல்ப்பும் எடுத்துக்குவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏன் ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த குலாப் ஜாமுன் உருட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப நேரமும் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இட் ஒன்ட் கம் நைஸ். அதனால வீட்டில் யாராவது தீபாவளி செலிப்ரேஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. போய் பார்க்குற எல்லாருமே உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க கூட கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களையும் வேலை வாங்குங்க. அப்படி வர மாட்டோம்னு சொன்னாங்கன்னா வந்தால் தான் சோறுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவாங்க. ஃபைனலி நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸும் பயங்கர சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஜீராவும் வச்சிட்டோம். எப்படி இப்போ இதை பொறிச்சு என்ன கன்சிஸ்டன்சியில் என்ன டைமில் நம்ம அதை போட்டு எடுத்தோம்னா நமக்கு சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் ஜீரா கொதிச்சிட்ருக்கு, இதே டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா குலாப் ஜாமுனையும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதில் ஒரு குட்டி ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நெய்யில் பொறிப்பாங்க, எங்கள் அம்மாலாம் நெய்யில் தான் பொறிப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து நெய்யில் பொறிச்சாக்கா நிறைய சாப்பிட முடியாத மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஆயில் போட்டுட்டு கூடவே வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்குவேன். நெய்யோட ஃப்ளேவரும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவும் திகட்டாது, நம்ம நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். எண்ணெயில் இந்த உருண்டைகளை போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி கிளறி விட ஆரம்பிச்சிடணும், அப்படி இல்லாட்டி பூரி மாதிரி சும்மா புஃப்னு உப்பி போயிடும். அதனால இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது வேகிற வரைக்கும். நம்மளோட ஜீரா வந்து நல்லா கொதிச்சிருச்சு, செம்ம சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஜீரா வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஆஃப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆறுதான் விட்டுட்டு போகிறேன். இன் பிட்வீன் டைம் நம்மளோட குலாப் ஜாமுனும் வந்து நல்லா குக் ஆகி வருது. ஸோ இதோட ட்ரிக்கே என்னென்னா பயங்கர சிம்மில் வச்சு குக் பண்ணும், அப்போ தான் மேலே இருக்கிறதும் தீஞ்சு போகாமல் வரும். அட் த சேம் டைம் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஜீராவில் தூக்கி போட்டுருவீங்க. ஆக்சுவலி தட்ஸ் நாட் த ரைட் ட்ரிக். இதை என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 minutes வந்து ஆற விடணும். ரொம்ப ஆற விட்டிங்கனாலும் ஜீரா உள்ளே இறங்காது. ஸோ ஒரு 2-3 minutes வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் போட்டோம்னு வைங்களேன், நான் சொன்னேன் இல்லைங்களா நல்லா ஒரு மாதிரி கட் பண்ணால் அப்படியே கடையில் பண்ணுற குலாப் ஜாமுன் மாதிரி அந்த மாதிரி வரும். இப்போ நம்மளோட செகண்ட் பேட்ச் நல்லா ரெடியாகி வரப்போகுது. இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நம்ம வெயிட்டிங் டைம் வந்து நம்மளோட ஃபஸ்ட் பேட்ச்க்கு விட்டால் போதும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டா இப்படி பிடிக்கிற மாதிரி ஆறி போயிருக்கு, இவ்வளோதான். பட் சூடு இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம தொடுற அளவுக்கு வந்து சூடு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஜீரா இருக்கு இல்லைங்களா, அதில் இதை போட்டுட்டேன் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டேன், அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 45 minutes அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ சேட், நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பாதி வந்துருக்கும் போதே சுகர் சிரப் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட் பேட்ச் எடுத்து வச்சுடுங்க. செகண்ட் பேட்ச்சு வெந்து வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் பேட்ச் கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்து நம்ம அதை போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துருச்சு இல்லைங்களா. ஜஸ்ட்டு நம்ம இந்த செகண்ட் பேட்ச் அப்படியே தூக்கி ஆற வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஜீராவில் போடுறதுக்காக. நம்மளோட எம்மி குலாப் ஜாமுன் இப்போதைக்கு ரெடி. இதை நான் அப்படியே ஒரு 2 hours நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 hours கழித்து நம்ம ஜீராவில் போட்டு வச்சுருக்க ஜாமுனை எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்ட் சைஸில், ஒரு மாதிரி நல்ல டெக்ஸ்சரில், நல்ல ரவுண்டாக அழகாக கடையில் கொடுக்குற மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி குலாப் ஜாமுன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நம்மளும் கடையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான குலாப் ஜாமுனை நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்செல்லாம் போகாத பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸோட அண்ட் நிறைய ட்ராவல் விலாக்ஸோட உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் பாலார்த்தி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.